எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் கதை நாயகனா என்னைய வெற்றி பெற வச்சிருக்காங்க இயக்குனர் திரை செந்தில்குமார். உங்க மூலமா இந்த நேரத்துல நான் பெரிய நன்றி செலுத்துகிறேன். ஒரு நடிகனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா, அந்த வாய்ப்புக்கு கிடைச்ச வாய்ப்புக்கு அடுத்தடுத்து தக்க வச்சுக்கிற சில வாய்ப்புகள் அமையிறது அது இறைவனோட ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்க. எனக்கு மறுபடியும் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆரம்பத்திலிருந்து இந்த உழைச்ச உழைப்புக்கு கடைசியாக வந்து உங்ககிட்ட ஒரு ஷோ பார்த்துட்டு நீங்கள் அவ்வளோ பேர் உள்ளே வந்து நீங்கள் அந்த படத்தை அவ்வளோ ஸ்லாஷ் பேசுனீங்க. இன்டோர் பிளாக்ல நிறைய பேர் எதிர்பார்க்காத ஃபோன், எனக்கு அவ்வளோ ஃபோன் வந்துச்சு. அவ்வளோ ஃபோன் அவங்க பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப சிறுத்துருச்சு ஒரு மாதிரியா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு சொல்லுன்னு சொன்னாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு எல்லோரும் அதை விட எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துறீங்க இந்த படத்தை. உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஜனங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் இதை மக்கள்கிட்ட அவங்க சொல்ல தேவையில்லை. இந்த ஒரு வெற்றி படத்தை எப்படி எப்படி சேர்க்கணுமா நீங்கள் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னோடய டீம் சார்பாகவும், இயக்குநர் சார்பாகவும், தயாரிப்பாளர் சார்பாகவும், கேமராமேன் சார்பாகவும், ஆர்ட் டைரக்டர் சார்பாகவும் நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல உண்மையாலுமே கோவிலுக்கு சொந்தமான இடம் நிறைய இருக்கு. அமைச்சர்கள் தான் எடுத்தாங்கன்னு எப்படி அவரை உள்ள போட்டிருக்கீங்க? இல்ல அப்படி சொல்ல சார், அப்படி ஒண்ணு நடந்தா என்ன நடக்கும் அப்படின்றதுதான் கதை. நடிப்பாங்க அப்படி வருவாங்க. இது கவுண்டமணி வடிவேல் சந்தானம் வரைக்கும் அது நீங்க எப்படி இந்த சீரியஸான கதைன்னு ரெண்டு படமும் போன படம் ஒரு மாதிரி ஹிட்னா இந்த படம் அதை விட பெரிய ஹிட்டா இருக்கும். உங்களுக்கு எப்படி தேர்ந்தெடுத்து எந்த தைரியத்துல? ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டேன். அது என்னோட இல்லைங்க, அது இயக்குனரோட. நான் வந்து அந்த கதையில நடிக்க ஆசைப்படுறேன். அது இயக்குநர்கள் தான் இன்னைக்கு இந்த வெற்றி காரணம். அவங்க அவங்க நம்ம கையாளுறாங்க. என்ன நடிக்கிறத நம்புற முடியும் இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல நீங்க தானே வேற லெவல்ல இருக்கு. எப்படி மறக்கி இருக்கீங்க சூரியனா? எப்பவுமே வந்து இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க. எப்பவுமே வந்து ஒரு படத்துல நாய் இல்ல சொன்னா டாக் எல்லாம் சொன்னா வந்து மியூட் பண்ணிருவாங்க. உங்க படத்துல ஏன் மியூட் பண்ணல? கவுண்டமன் சார் சொன்ன காமெடி தான் வருது. அது எப்படி சொல்றது? எல்லாமே இந்து கேரக்டர் சாமியார் அம்மெல்லாம் வச்சுட்டு பர்மின்ற கேரக்டர் எதுக்காக உள்ள எடுத்துட்டு வந்தீங்க? இஸ்லாமிய சமுதாயத்தை மாற்றுறதுக்காகவா? இல்ல ஒரு படம் நல்லா வந்து வாழ்த்து முஸ்லீம் கேரக்டரா வரும். கோயில்ல இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரணும்னா இயல்பா இதுதானா இருக்கும். வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க அதுக்குள்ள இருக்கிற போது அந்த குடும்பத்துக்குள்ள வரும் போதுதான பிரச்சனை வரும். அப்ப கோயில சுத்தி கதான போது அது இயல்பா அப்படிதானே நடக்கும். அதை விட இது முதல் முறையா இது முஸ்லிம்ஸ் காமிச்சு இது ஜாதி மாறுறாங்க. எதுவுமே நடக்காது இல்லையா? எல்லாமே நடந்துட்டு இருக்கிற இது எங்களோட கற்பனை. அதுக்குள்ள எது கதைக்கு சுவாரஸ்யம் சேர்க்குமோ அதை தான் நாங்க பண்ணுவோம். சூரி சார், இப்ப சொல்லுங்க, காமெடியா நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கா, ஆக்ஷனா நடிக்கிறது கஷ்டமா இருக்கு? மனப்பாடம் பேசுறேன்.
ஆடுவீங்களா? கண்டிப்பா சாமி வந்தா ஆடுவேன். எனக்கு சாமி வருமானு தெரியல. எப்போ சாமி வரும்? கண்டிப்பா சாமி எப்ப வருமோ அப்ப வெளில வரும். அது சாமி எடுத்தேன் கேக்கணும். விளையாட்டுத்துறை அமைச்சர் உங்களுக்கு நண்பரா இருக்கிறாங்க. விளையாட்டுத்துறை அமைச்சர் உங்களுக்கு நண்பரா இருக்கிறாங்க. இந்த படத்துல பதிவுத்துறை அமைச்சர் மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு ஒரு ரெண்டு மணி பண்ணிட்டு நம்ம மறுபடியும் தனியா பேசிட்டே இருக்கலாம். பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீ பாக்க ரெடியா இருந்தா நான் நடிக்க ரெடியா இருக்கேன். கூட்டு முயற்சி என்னோட தனிப்பட்ட முயற்சி எல்லாம் சேர்ந்துதான் இந்த படம். சோ எல்லாரும் சேர்ந்து அதை இந்த உழைப்ப போட்டுதான் இந்த படம் எடுத்திருக்கோம். ஒரு ஹீரோயின் அப்படி தெரியல. எல்லாமே இருந்து வர கேள்வி எல்லாமே இப்படியே வருது. அதனால வந்து அது என்ன ஸ்டோரி வருது அது அது அதான் போயிட்டு செங்கல் சூழல் இருக்கிறதால அந்த கலர் வச்சு. சூரியனா படம் ரொம்ப நல்லா இருக்குல்ல, நீங்க எந்த எக்ஸ்பெக்டேஷனோடையும் வராதீங்க, நான் ஒண்ணு தரேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு படம். வெற்றிமாறன் சார் வந்து கருடன் அப்படிங்கிற தலைப்புல வந்து விஜய் சார் வச்சு ஒரு படம் பண்றதா சோசியல் மீடியாவில் ஏகப்பட்டனால வந்து இந்த மெசேஜ் வந்து போயிட்டே இருந்தது. அது அந்த நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த கதை தான் அப்படின்னு தெரிஞ்சுதான் நீங்க பண்ணீங்களா, இல்ல அந்த கதை இது இல்லையா, அது வேற கதையா? உங்களுக்கு அந்த கதை பத்தி ஏதாவது தெரியுமா? ஒரு ஃபேன் மேட் தான், ஃபேன் மேட் போஸ்டர் தான் அது. அதுவும் வெற்றி சார் அது இல்லைன்றது அப்பயும் முன்னாடியே சொல்லிட்டாரு. இந்த தலைப்பு நாங்க இந்த கோயில் சுத்திய கதைன்றதுனால ஒரு தலைப்பு தேர்ந்தெடுக்கும் போது கருடுன்ற தலைப்பு எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அது இருக்காதோ நினைச்சு நாங்க இதுல கேட்டோம். ஜென்ரலா தலைப்பு வைக்கும் போது நம்ம போய் கேட்கணும் இல்லையா, அப்ப கேட்கும் போது அது அவைலபிளா இருந்துச்சு, அதனால அந்த தலைப்பை பயன்படுத்தணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உழைப்புக்கு மரியாதை கிடைச்சிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு முத முதல் கால் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்களா சாவித்ரி? ஆமா. இதுக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்களா? கண்டிப்பா. ஒருவேளை உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்களா? இல்ல இல்ல இல்ல, எனக்கு இந்த படம் முடிஞ்சு நான் எப்பயும் போல போன் எப்படி ரிசல்ட் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். வழக்கும் போல இன்டர்வியூ பிளாக்ல அங்கே சாவித்ரி அக்காரு போன் அடிச்சிட்டாங்க. ரொம்ப பாசிட்டிவாக சொன்னாங்க, நிறையாவே சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ நம்ம நிறைய நண்பர்கள் பேசினாங்க இன்டர்வியூ பிளாக்ல, சூப்பராக இருந்தாங்க. செகண்டாக பார்த்துட்டு அதை விட சூப்பர்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த இருக்கே லவ் இருக்கே இல்லை சூரி சார், விடுதலை பெரிய ஹிட்டு, இந்த படமும் ஹிட்டு, இனிமேல் ஒரு சின்ன சின்ன ப்ரொடியூசரு சின்ன டைரக்டர்லாம் அவங்க அணுக முடியுமா? அவங்களுக்குலாம் காட்சி நீங்கள் கதை தானே முடிவு பண்ணுது. சின்ன படம் பெரிய படம் அப்படிலாம் இல்லைங்க, கதையை நல்லா அமைஞ்சா கண்டிப்பாக நடிக்கிற கதையாக இருக்கும். அதான் அந்த கதை எந்த அளவுக்கு அது தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம மாறிக்கிற வேண்டியதானே.
ஒரிஜினலா சாமியா அந்த சீனுக்கு இல்ல நான் சொல்லிட்டேன் வெற்றிமாறன் சார் இருந்தும் ஜாதி அந்த மாட்டுக்குள்ளார போகாம ஒரு அழகான படம் கொடுத்துருக்கீங்க இல்ல சார் அவரும் ஜாதி எல்லாம் வச்சு படம் எல்லா படமும் எடுத்தது இல்ல இல்லையா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இந்த கதையினுடைய தேவைக்கு என்ன இது பண்ணணுமோ அதுதான் நாங்க பண்ணோம்.